திவால் திருத்தச் சட்ட மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. கொரோனா தொற்று காரணமாக மார்ச் 25 முதல் 6 புதிய திவால் நடைமுறையை திருத்தி வைப்பதற்காக திவால் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 2016 நிறைவேற்றப்பட்ட திவால் சட்டத்தில் நிறுவனங்களுக்கு விரைந்து தீர்வுகள் வழங்கும் வகையில் திவால் நடைமுறைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வழிவகை செய்யப்பட்டிருந்தது. தற்போதைய சட்ட திருத்தத்தில் 6 இந்த நடைமுறையில் விலக்கு வழங்க திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. தனிநபர்கள் மேற்கொள்ளும் முறைகேடான பண பரிமாற்றங்களுக்கு இச்சட்ட திருத்தம் பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. Why suspend Section 10 and not allow corporate debtors to initiate proceedings? So the reason for suspension is difficulty in finding resolution professionals, resolution applicants, irrespective of who initiates the proceedings, outcome will be the same, that is liquidation of the company. இன்று மாநிலங்களவையில் சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதாதள், அஇஅதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களும் இந்த திருத்தம் மீது தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.